நாங்க ஹவாய்க்கு போகாமலே ஹவாய்க்கு போனோம் டேங் டேங் நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க இந்த முறை சம்மர் ஹாலிடேஸ்க்கு நான் ஹவாய்க்கு போக போறேனே என்ன அப்படியே கிணிச்சி ஆமா அப்படினா ரொம்ப நல்லா இருக்கும் ஓ ஹவாய்க்கு போறியா நானும் இந்த லீவுல ஹவாய்க்கு தான் போக போறேன் இதோட நான் அந்த ஹவாய்க்கு போறது 10வது தடவை தெரியுமா என்ன 3rd விசிட்டா நிறைய வாட்டி போயிருக்கியே இவன் ரொம்ப பணக்காரன் எத்தனை வாட்டி வேணாலும் போவான் எத்தனை தடவை போகணும் தோணுதோ அவ்வளவு தடவை போக வேண்டியதான் இருவும் கன்னடியை நீ ஒளிச்சு வச்சிரு கெனிச்சி நீ இப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் ஹவாய்க்கு போற சரி பரவால்ல விடு அங்க எங்கெல்லாம் ஃபுட் நல்லா இருக்கும் Dress எல்லாம் கிடைக்கும்னு நான் உனக்கு சொல்லவா ஒண்ணு தேவையில்ல கைட் புக்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கும் புக்கை விடு நான் சொல்றேன் ஃபுட் எல்லாம் எங்கெங்க நல்லா இருக்கும்னு ரூசி ரெஸ்டாரன்ட்ல தான் இருக்குறதுலயே ஃபுட் நல்லா டேஸ்டியா இருக்கும் அங்க கிடைக்கிற வெரைட்டியான ஃபுட் நம்ம சாப்பிட்டுட்டோம் பை திரும்ப திரும்ப அங்க தான் போய் எல்லாருக்கும் சாப்பிடணும்னு தோணும் அப்படியே சொல்ற வாட்டர் ரைட் ஏதாவது நீ போகணும்னு நினைச்சினா மறக்காம ஜெட் ஸ்ப்ரே ரைடுக்கு நீ போ தண்ணியோட பிரஷர் ஒண்ண நிலத்துல இருந்து மேல பறக்க வைக்கும் அழகான சன்செட்டை நீ பார்க்க மறந்துடாத அந்த நேரத்துல கோரா பீச் முழுக்க ரெட் கலர்ல இருக்கும் வாவ் சூப்பர் அட ஆமாப்பா நானும் அங்க போகணும்னு ஆசைப்படுறேன் கெனிச்சி நீ அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு வா பாக்குறேன் கெனிச்சி நானும் போட்டோஸ் பார்க்கணும் நிச்சயமா உங்ககிட்ட போட்டோஸ் காட்டி சீன் போடுறதுக்காகவே நான் நிறைய போட்டோஸ் எடுப்பேன்பா தேங்க் யூ சோ மச் கெனிச்சி யார அத பத்தி டீப்பா திங்க் பண்ண வேண்டாம் இல்லப்பா டீப்பா திங்க் பண்றது நான்தான் இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாரும் ஹவாய் தீவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க நீ அந்த ட்ரிப் பத்தி தான் பேசுறியா ஆமாங்க எனக்கும் எப்ப போவோம் தான் இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நாம போறத பத்தி சொன்னேன் அவங்களும் மறக்காம பிங்க் சன்செட்ட பாருங்கன்னு சொன்னாங்க அழகா இருக்குமா ஆமாமா கோஹரா பீச்ல அந்த சன்செட் அழகா இருக்கும் பிங்க் கலர்ல சன்செட் எப்படி நடக்கும் கெனிச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு டால்பின்ஸ பாக்கணுங்க அண்டர் வாட்டர் டைவிங் ஜெட் ஸ்ப்ரே பனானா போட்டிங் கூட போகணுங்க சரியாங்க அது ரொம்ப நல்லதா இருக்கும் அப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் அங்க கிஃப்ட்ஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க அப்புறம் உங்களோட பாஸ் கூட அங்க இருந்து சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரணும்னு சொன்னார் இல்லங்க நாம இது எல்லாத்தையும் ஒண்ணு கூட மறக்காம வாங்கிட்டு வரணும் கரெக்ட் தானுங்க என்னாச்சப்பா நீங்க எதையோ நினைச்சு கவலைப்படுறீங்க என்னன்னு எனக்கு சொல்லுங்கப்பா நம்ம போக இருந்த ஹவாய் ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு என் கம்பெனில இருக்கிற என்னோட பாஸ் அவரும் ஃபேமிலியோட ஹவாய்க்கு போறாராம் என்னது நான் ஹவாய் ட்ரிப்புக்கு போறேன்னு எல்லா கிளாஸ்க்கு போய் தண்டரா போட்டேன் இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போவ நீங்களே சொல்லுங்க என்ன மன்னிச்சிருப்பா இதெல்லாம் எனக்கு தேவையா நான் அமைதியா இருந்திருக்கணும் நான் பேசின பேச்சுக்கு ட்ரிப்புக்கு போலன்னா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க யூவிக்க கூட என்கிட்ட பேச மாட்டா என்னங்க நீங்க ஏன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்தையே ஹவாய் மாதிரி மாத்தலாமே இதத்தான் மாத்தி யோசின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் மாத்தி ஹவாயில இருக்கிற மாதிரியே பண்ணோம்னா ஹவாயில என்ஜாய் பண்ண மாதிரி இங்க என்ஜாய் பண்ணலாம் இன்னைக்கு இங்க இருக்கிற கிளைமேட் ஹவாயில இருக்கிற கிளைமேட் மாதிரியே இருக்கு நான் இந்த மெமரிஸ் மிஸ் பண்ணாம போட்டோ எடுத்துக்க போறேனே இந்த Dressல நாங்க ஒண்ணு சின்ன பசங்க மாதிரி இல்லையே உங்க டாக்டர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கங்கப்பா நீ சொல்றது உண்மைதான் உன்னு சொல்லவா இந்த Dressல நீ உண்மையிலே எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா ரொம்ப தேங்க்ஸ்ங்க எங்க ஹவாயில மாதிரியே இருக்கு முதல்ல டேஸ்டி ஃபுட்டுக்காக நம்ம ரோஷி ரெஸ்டாரன்ட்க்கு போகணும் போலாம் அம்மா எனக்கு ஸ்பெஷல் ஃபுட் வேணும் ஓகே கெனிச்சி இப்ப செஞ்சு கொண்டு வர சரியா ஜாலியா இருக்குது மம்மி நீங்க சமைச்சிட்டு வரதுக்குள்ள நாங்க இந்த இடத்த ரெஸ்டாரன்ட் மாதிரி மாத்துறோம் ஓகே செஞ்சு மாற ஆரம்பிக்கலாம் ஓகே கிங்கோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை நல்லா பண்ணீங்க கெனிச்சி நீ எனக்கு அந்த கைட் புக் ஒரு தடவை காட்டேன் நான் அதை பார்த்து பெயிண்டிங் பண்ணணும் இந்த பாத்துக்க டிங் டிங் இப்ப எப்படி பெயிண்ட் பண்ணணும்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு இப்ப
பெயிண்டிங் பண்ற நிஞ்சா டெக்னிக் டிங் 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 இப்ப சொல்லுங்க இந்த பெயிண்டிங் பாக்க எப்படி இருக்கு கலக்கிட்ட ஹட்டோரி சரி இப்ப வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து டேபிள்ஸ் எங்க அரேஞ்ச் பண்ணலாம் எஸ் சார் ஐ லெசா ஐ லெசா ஊத வச்சிருங்க இது ஓகே டிங் டிங் ஆ சூப்பர் போட்டோல இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி சூப்பர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாவ் சாப்பாடு பாக்க போது சந்தோ சாதிகமா இருக்கு கொஞ்சம் இங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துக்கறேன் ஷின்ஜோ போஸ் கொடுப்பா போட்டோஸ் பார்த்தா நம்ம ஹவாயில இருக்கிற மாதிரியே இருக்கு அப்பா இது உங்க டர்ன் ஷின்ஜோ சிஷிமாரு இப்போ நீங்க ரெண்டு பேரு எவ்வளவு நல்லா இருக்கு இந்த போட்டோஸ் மட்டும் நான் ஸ்கூல்ல காமிச்சேனா நிஜமாவே ஹவாய் ட்ரிப் போயிட்டு வந்தா நம்பிடுவாங்க வருங்காலத்துல போட்டோகிராஃபில நான் அவார்டே வாங்கிடுவேன் போல இருக்கு இப்ப குரூப் போட்டோ எடுக்கலாமா சிஷிமாரு நீ கொஞ்சம் சைட்ல வாயே பிளீஸ் என்ன ஒட்டுக்கிட்ட அப்படித்தான் சிரிச்சுக்கிட்டே இருங்க சீஸ் சொல்லுங்க ஷூஸ் போட மறந்துட்டாங்க மறுபடியும் போட்டோஸ் எடுக்கணும் நம்ம நிஜமாவே ஹவாயில இருக்கிற மாதிரி தெரியணும்ல அதுக்குதான் ஷூஸ் போடணும்னு சொல்றேன் ஆனா சாப்பாடு சூடாடிட்டு இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கிடைச்சி இது ஆயிடுச்சுமா ரெடி சிஷிமாரு நீ கொஞ்சம் சைட்ல வாயே போட்டோ பாத்துட்டு போச்சுக்கிறடா சூப்பர் போட்டோ இப்ப நம்ம அடுத்து செய்ய போறது என்னன்னு தெரியுமா ஜெட் ஸ்ப்ரே ரைட் பெயிண்டிங் பண்ற நிஞ்சா டெக்னிக் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் டிங் 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 வாவ் இது பார்க்க அப்படியே ஒரிஜினல் பீச் மாதிரியே இருக்கேப்பா ஆமாங்க எடுக்கறியா என்ன இது பக்கத்து வீடு தெரியுது பாரு அதனால மறுபடியும் போட்டோ எடு இப்ப நாம அழகான சன்செட் போட்டோ எடுக்க போறோம் எதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்கப்பா ஏன்னா இருட்ட போகுது இல்லையா சரி முதல்ல நான் மேல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் பெயிண்டிங் பண்றேன் நிஞ்சா டெக்னிக் டிங் 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 இந்த பிங்க் சன்செட் எப்படி இருக்கு அப்படியே இருக்கு இத பார்த்தா எனக்கே பெயிண்டிங் ஆனு சந்தேகமா இருக்கு நீங்க சொல்றது சரிதாங்க ஓகே எல்லாரும் ரெடியா இருங்க சிஷிமாரு நீ இந்த பக்கமா வாயே இருக்குங்களா அதுக்கான ஏற்பாடுகளை வாவ் இது சூப்பரா இருக்கு
யுமிகா ரொம்ப சந்தோஷப்படுவா. யார் போன் பண்றது? ஹலோ, நான் மிர்சபா பேசுறேன். எனது நிஜமாவா? அப்போ ஓகே. இல்ல, எனக்கு புரியுது புரியுதுங்க. தெரியுமா, எங்க பாஸோட ஹவாய் ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது நாம உண்மையாவே ஹவாய்க்கு போக போறோம். அங்க போய் என்ஜாய் பண்ணுவோம். அட கெனிச்சி, என்னச்சு இது கேட்டு சந்தோஷமாவே இல்லையா? எல்லாருக்கும் காட்டுறதுக்காக நான் போட்டோஸ் எடுத்துட்டேன். அதோட உங்களுக்கு குடுக்க கிஃப்ட்டும் வாங்கியாச்சு. காட்டுறதுக்கு போட்டோ குடுக்கறதுக்கு கிஃப்ட்டா? என்ன சொல்ற? எதிர்பார்க்கல. முக்கியமா அந்த கிஃப்டையும் போட்டோவையும் நான் கிட்ட குடுக்கவே மாட்டேன். தப்பு கெனிச்சி. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. I'm sorry. அதுக்குதான் நீ போட்டோ கரெக்டா வர வரைக்கும் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தியா? யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு உனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எப்பவுமே உண்மையதான் சொல்லணும். போய் சொன்னா எப்பயாவது மாட்டிப்போம். எங்களுக்கு அவைக்கு போற சான்ஸும் கிடைச்சிருச்சு. டேங் டேங். ஹலோ தோஸ்தோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.